எங்கள் அப்பாட்ட படித்தான், கீழே உட்காந்துருக்காங்களா, ஒரு மினிஸ்டர் வந்தானா, மினிஸ்டர் ஆகிட்டா எல்லா மக்களோடய இருந்திருக்கான், மினிஸ்டர் ஆனால் ஒன்றும் தலக்கணம் இருக்கும்ல, இல்லை பெருமையை சொல்லேன், வளவளம் பேச லூஸ் அப்படின்னு கொழுப்பு தானே அந்த பேலுக்கு, அவன் வீடு அப்படி தானே போகணும். நான் ஒருத்தன் சொல்லுது, அங்கே பூங்கோ ஒரு கடைக்கு போன மாதிரி சாமான் சொல்லுதான், பூரா கம்சப்படும், டாக்டரே கிடையாது, ஊசியை போட்டு 100 ரூபாங்க சார், டாக்டரே கிடையாது, கொத்தனை போவோம், மாவா படித்தா நர்ஸு சர்டிஃபிகேட்டோடு வரும், அதான் டாக்டர் அப்படிதானே, 5 வருஷம் படித்து சர்டிஃபிகேட் ஒன்று, சர்டிஃபிகேட் கூட ஒன்றும் கிடையாது, சும்மா எங்கள் அப்பா ஸ்கூலில், எங்கள் அப்பா 2 அப்பும் 3 அப்பும் 2 சேர்ந்து எடுத்தவர், அப்போ எப்படி எடுத்திருப்பார், அதில் படித்து சும்மா ஊசி போடத்தான், நாய் கூட ஊசி போடுமே, நீனு தான் ஒரு ஊசி போட அந்த இடத்துல போடணும்னா டெய்லி போட மாட்ட சொல், அதுக்கு படிக்கவே செய்யணும் டாக்டருக்கு. ஆ இப்போ நம்ம காய்ச்சல் இல்லைன்னா சாரிடான் மெட்டாசின், இல்லை சாரிடான்னு மெட்டாசின்னு அதான் எல்லாருக்கும் தெரியுமே, அது ஒரு டாக்டரா படிக்கணும்ல, அப்படி ஆமா, அவர் 4 லூசம், அத்தனை ஒரு மணி நேரம் 4 லூசம், எனக்கே உடம்பு இல்லாமல் நானே செத்துக்கிட்டு இருக்கேன், வயிற்றில் குத்தி வாயில் குத்தி உடம்பு இத்து போயிட்டு கொளுத்து போய் பேசிட்டாங்க, அவனை நான் பெருசாக பேசிட்டேன், எல்லோரும் கூட உட்காந்து இது ஏதோ ஃபார்ம் நிரப்பாங்களே, அதை நிரப்பிட்டு இருக்காரு, யாரும் கீழே உட்கார மாட்டாங்க, மினிஸ்டர் அனுப்புறேன்னு சொல்லுதே, அவ்வளோ ஒரு மணி நேரம் தான் 4 லூசம், அவன் மாவா நேரு டாக்டருக்கு பிடிச்சி, என்ன டாக்டர் தெரியுமா, காலையும் கையையும் நான் தொடுத டாக்டர், என்ன டாக்டர், என்ன டாக்டர், என்ன வேணும், என்ன மேட்டர், கை வலிச்சா பொடி, அது ஒரு பாட்டு இருக்குல்ல, அதே போல தான் அவனும் போய் படிப்பான், வாலிவ பிள்ளை கையை நரம்பு வச்சு ஒரு சரி பண்ணிடுவான், உனக்கு புரியுதா, ஆயுர்வேத டாக்டர் இருக்குல்ல, இப்போ எனக்கு இதில் பித்தநாடின்னு இருக்கு தெரியுமா, உயிர் நாடி இப்படி வச்சு பேசுவாங்கல்ல, இப்போ பித்தநாடினா இதை பிடிச்சி அமுக்கவளா, அப்படியே ஆம்பளை கல்யாணம் முடியாதோ ஆம்பளை எப்படி அமுக்க சொன்னா சும்மா இருப்பானா, வாலிவ பிள்ளை அவ கடை வச்சிருக்காவோ, அப்படி ஒரு பொட்டாப்பிள அவள் டீச்சருக்கு படிச்சிருக்கா, இன்னைய போல ஒரு ஸ்கூல் டீச்சர் வேலை வாங்கி கொடுக்கலாம்லாம் மதிப்பு அப்படி இருக்கும், இன்னொரு ஆஃபீஸ் போட்டான் வாலிவ பிள்ளை, அப்பவுமே நினைச்சேன் எவன் என்ன சேட்டை பண்ணானா 1 மாதத்தில் மூடிட்டான், ஆம்பளை சும்மாவே இங்கே பாதி பேர் குடிச்சிட்டு அலைவான், எந்த பொம்பளை தொடுவான்ட்டு அலைவான், இப்போ நானே அவன்டே போய் 100 ரூபா கேட்கன்னு வச்சுக்கேன், என் கூட அம்மா தோட்டம் தரவு இருக்கா, எவன் எங்கே போகிறான்னு என்ன தெரியும், இப்போ குடிக்க குடியில பொம்பளையில் நிறைய போகலாம், குடிகார் அங்கே இருக்குல்ல தெரியுமில, துப்பா குடியில அப்புறம் காட்டு பகுதி தானே, இவரும் கிழக்க 1 நாள் போனார், மேக்க அப்புறம் இவருக்கு இருக்கு மண்டையில் கம்பு எடுத்து 1 நாள் ஒரு போடு, அது யார் கண்டா, ஒரு ஆள் சொல்லிச்சு இவர் கிழக்க குடிக்க தான் போறாருன்னாரு, ஆமா அதான பார்த்தேன், நான் நினைச்சேன் டெய்லி போக மாட்டாரு, அப்போ அன்னைக்கு மட்டும் அந்த குண்டா இன்னொரு ஆள் வந்தார்ல அவர் கூட கிழக்க பண்ணார், அடுத்தவன் அப்படி சொல்லல, நமக்கு அப்படிதானே தோணுது, என்னென்ன அம்மா ஒருத்தன் சொல்லுதான், கிழக்க போனாலே அவன் குடிகார போய் கிழக்க போவானா இருக்கும், அழகா அன்னைக்கே நகையை விற்றுருப்பேன், ஒரு பையன் ஏற்றிட்டான், ஆதார் கார்டை கொடுக்காத, ஆதார் கார்டை வச்சு இடத்த வாங்கிடும் வச்சிடறான்னு ஒரு அழகா 18,000 கையில் வச்சுருப்பேன், கொளுத்த குதி அடுத்தவன் பேச்ச கேட்டு நேரு விற்காமல் போயிட்டேன், அது அப்படியும் கிடையாது இப்படியும் கிடையாது, மிடில்ல மிடில்ல இல்லை, நான் அழகாக விற்றுருப்பேன், அன்றைக்கி அவன் 20 ரூபா தான் குறைச்சேன், இப்போ ஒன்றுக்கு இல்லாமல் போயிட்டேன், 18,000 அழகாக